கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ கைவிடப்படுவது இயலா. அன்றுச்சடரே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. ஒருபோதும் என்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. மனிதர்கள் ஒருவேளை நம்மளை கைவிடலாம். நன்மையை பெற்றவர்கள், உதவியை பெற்றவர்கள், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உனக்கு கூடையே இருப்பேன்னு சொன்னவங்க கைவிடலாம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் உலகம்தான். ஆனால் தேவனாய கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு நாள் கைவிடுவது இல்லை, இனி ஒருபோதும் நீ கைவிடப்படுவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:4 வாசிக்கும் பொழுது, சியோன் குமாரத்தியை பார்த்து, இஸ்ரவேல் சனங்களை பார்த்து, இனி நீ கைவிடப்படுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உலகம், மனிதர்கள், உறவுகள், ஒருவேளை பணம், ஒருவேளை மருத்துவம், யார் கைவிட்டாலும் அதை குறித்து கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை கைவிட மாட்டேன். ஒரு பிரச்சனைனா மனுஷங்க வந்து என்ன அப்படி இப்படின்னு உங்களை வேதனைப்படுத்திடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வருவார், உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆதியாமத்தின் புத்தகம் 28:15 அண்ணன் கொலை செய்ய பார்க்குறான். தம்பி யாக்கோபு அண்ணனை விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, ஊர் தெரியாத, மாமானா யாருன்னு தெரியாத வனாந்தரத்துக்கு போகிறான். அப்போ அங்கே வந்தார் ஆண்டவர். உன்னை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதே ஒரே ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு மிகுந்த ஒரு பலன். இன்றைக்கி இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பலனாக இருக்கும். இனி நீ கைவிடப்படுவது இல்லை. ஒருவேளை, ஒருவேளை தாவீது சொல்கிறது போல, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு காரியம் தெரியுமா, நீங்கள் வேணால் ஆண்டவரை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலேருந்து ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், என் கூட படித்தவர், ஒரு மனுஷனை நம்பி ஃபாரின்க்கு வேலைக்காக போனார். கிட்டத்தட்ட 60,000 ரூபா பணம் அதை கொண்டுட்டு போனார். மும்பையில் போனதுக்கப்புறந்தான் அவரை அந்த மனுஷன் ஏமாற்றிட்டான், அந்த மனுஷன் கைவிட்டுட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. விதவை தாய், யாருமே இல்லை, எப்படி சொல்ல முடியும்? திருமணமாகாத அக்கா, எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனை கைவிடுவது இல்லை. ஒரு பைசா செலவு இல்லாமல் மறுபடியுமே ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்க, குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தர் உதவி செய்தா? கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் அவங்களை கைவிட மாட்டான். உபாகமம் 31:8, இந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. சுநாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவே. ஆமாம், ஆமாம். இனி ஒருபோதும் நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.